கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் இரவின் இனிய கிதங்கள் செப்டம்பர் பதிமூன்று இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினாலும் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி இருக்க ஒற்றாது இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படுகிறது ரெண்டு குழந்தை ஒன்று எட்டிலிருந்து பதினொன்று வரை பரிசுத்த ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பிதாவின் ஆவி அன்பின் ஆவி விசுவாசம் மற்றும் நீதியின் ஆவினால் ஊக்கமளிக்கப்படுகிறார்கள் ஆனால் எந்த அளவுக்கு ஆவியின் கனி வியாபித்திருக்கிறது என்பதை வாழ்வின் ஒவ்வொரு பணிகளிலும் இந்த ஆவின் இலட்சணம் இலக்கமாக காணப்படுகிறதா கத்துடைய இந்த ஆவினால் அது நம்முடைய வியாபாரம் தொழில் நமது வீடு நமது தொழிற்சாலை சாப்பிடும் இடம் நமது யாவற்றிலும் காணப்படும் இப்படிப்பட்ட நிறைவான ஆவியின் அன்பு எவரிடம் மிகுந்த காணப்படுகிறதோ என்றதோ கத்துடைய ஆவியின் ஆவியான ஈக்குணங்கள் யாவுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் காணப்படுகின்றதோ அவர்களே மேசியாவின் ராஜ்யத்தில் மனவாட்சி வகுப்பாராக நுழைவார்கள் என்பதே ஆமே